கேபிஎல் சென்டர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் க்ரோத் வர்சஸ் வேல்யூ யூனிவர்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு க்ரோத் யூனிவர்சிட்டி பற்றி பார்த்தோம், டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் வேல்யூ யூனிவர்சிட்டி பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் க்ரோத் வர்சஸ் வேல்யூ இன்வெஸ்டிங் எது வந்து சிறந்தது, அந்த பர்டிகுலர் ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எது சிறந்தது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரெண்டுதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம கன்க்ளூஷன் சமரைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது பக்கத்தில் உள்ள பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை தவிர நம்மளோட சேனலில் டெலகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணால் கேபிஎல் சென்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். என்ன நீங்கள் உங்கள் டெலகிராமில் ஃபாலோ பண்ணால் கேபிஎல் சென்டர் ஜிகேன்னு டைப் பண்ணி ஆக்சுவலி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். க்ரோத் வர்சஸ் வேல்யூ இன்வெஸ்டிங். ஓகே, ஸோ நம்ம க்ரோத் இன்வெஸ்டிங்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத்தில் இன்வெஸ்டிங்கில் உள்ள க்ரோத் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஹையர் வேல்யூவேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா, அது வந்து ஒவ்வொரு வருடமும் ஆவரேஜாக வந்து அதனோட க்ரோத் இருந்துகிட்டே இருக்க போது அந்த மார்க்கெட்டில் வந்து அந்த கம்பெனிஸோடைய ப்ராடக்டாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும் அதுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது அதனோட வேல்யூவேஷன் குறைய போகிறதில்ல. அப்படி வேல்யூவேஷன் குறையாத இருக்கும்போது அந்த இதை வந்து நம்ம வந்து நல்ல வேல்யூ கம்மி உள்ளது மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தால் அந்த மாதிரி க்ரோத் கம்பெனிஸில் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்போசர் இல்லாமல் போயிடும், நம்ம அதில் பங்கெடுக்க முடியாமல் போயிடும். அதுவும் பர்டிகுலர் கண்ட்ரீஸ் லைக் ஆக்சுவலி இந்தியா எடுத்துகிட்டிங்கன்னா, இப்போ யூஎஸ் கம்பெனி எடுத்து யூஎஸ் கண்ட்ரி எடுத்துகிட்டிங்கன்னா, யூஎஸ் வந்து ஒரு வளர்ந்த நாடு, நம்ம கண்ட்ரிலாம் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு வளரும் நாடு அப்படின்னா நம்ம இன்னும் மேலும் வளர்ந்துட்டே போகிறோம். ஸோ அந்த வளர்ச்சியில் பங்கெடுக்கணும்னா அப்போ வந்து இந்த மாதிரி க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த க்ரோத் ஸ்டாக்ஸ் எல்லாமே வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதே டைத்தில் இந்த ஸ்டாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸை செலக்ட் பண்ண போகிறோம். அந்த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸை செலக்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் கேபிடலைசேஷன் வைஸ் எடுத்துக்கிட்டா தெர் இஸ் ஏ மைக்ரோ கேப், அப்புறம் ஸ்மால் கேப், அப்புறம் மிட் கேப், அப்புறம் லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வந்துட்டு டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த இதில் நம்ம க்ரோத் ஸ்டாக்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் லார்ஜ் கேப்பை செலக்ட் பண்ணுங்கள், எகெயின் சிப் அப்ரோச்சை மெத்தடை செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொன்னோம். ஸோ இது ஏன் இப்படி நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் இந்த வீடியோவில் உள்ள ஒப்பீனியன் எல்லாமே என்னோடது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதோட வந்துட்டு நான் உணர்ந்தது, நான் வந்து மற்றவங்களை பயன்படும் நினைக்கிறத வந்து சேர்த்து நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த க்ரோத் இன்வெஸ்டிங்கில் வந்து ஈவன் ஸ்மால் கேப் ஸ்டாக் இருக்குது, மைக்ரோ கேப் ஸ்டாக் இருக்குது, மிட் கேப் ஸ்டாக் இருக்குது, லார்ஜ் கேப் ஸ்டாக் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்கும் அட் ஒன் பாயிண்ட் அட் டைம் இட் இஸ் ஹேவிங் த பொட்டன்ஷியல் டு பிகம் லார்ஜ் கேப். ஃபார் எக்ஸாம்பிள், மிட் கேப் ஆஃப் டைட்டன் வந்துட்டு இட் பிகேம் ஆக்சுவலி வாட் இஸ் தட் லார்ஜ் கேப் ஆச்சு. அன்றைக்கி வந்து மிட் கேப் இருந்தது வந்துட்டு இன்றைக்கி லார்ஜ் கேப் ஆச்சு. அது மாதிரி நிறைய கம்பெனி சொல்லலாம். ரிலாக்ஸோ ஃபுட்வேர் வந்துட்டு ஸ்மால் கேப் இருந்துச்சு, இன்றைக்கி மிட் கேப் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சரி, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரோத் இன்வெஸ்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுத்துட்டோம். அப்படி முடிவு எடுத்த பிறகு அப்படி நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப் அப்ரோச்சில். ஓகே, ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, க்ரோத் ஸ்டாக்ஸில் வந்துட்டு லம்சம் அமௌண்ட்டை போடாதீங்க. ஓகே, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க க்ரோத் ஸ்டாக்ஸை, அந்த ஸ்டாக் லிஸ்ட் பண்ணி வெளியில் எடுத்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், HDFC பேங்க், கோடக் பேங்க், அதுக்கப்புறம் TCS, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி வெளியில் எடுத்துட்டீங்க. எடுத்த பிறகு இதில் வந்து நல்ல கம்பெனி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கண்ண மூடிட்டு 500 stock, 1000 stock வாங்குவாங்க. இதை பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஓகே, அது பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் நினச்ச மாதிரியே அது வந்துட்டு மார்க்கெட் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கும்போது, புல்லிஷ் மார்க்கெட், அதுவும் கம்பெனி க்ரோத் ஆகும்போது கண்டிப்பாக வந்து நம்ம பெனிஃபிட் அடைவோம். ஆனால் அப்படி அடையும் போது நம்ம என்ன வந்து இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னா, மார்க்கெட் இன் ஜென்ரல் வாலட்டைல். ஓகே, இன்னைக்கு 100 rupees வாங்கின பொருள் நாளைக்கு 99 rupees, நாளைக்கு 98 rupees, நாளைக்கு 101. ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாலட்டைலிட்டியை பயன்படுத்திக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி க்ரோத் இன்வெஸ்டிங்கில் பண்ணும்போது சிப் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும். ஸோ சிப் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு மாதம் வந்து நான் ஒரு 100 rupees ஸ்டாக்கை வந்து 98 வாங்குவேன், ஒரு மாதம் 97 வாங்குவேன், ஒரு மாதம் 95 வாங்குவேன், ஒரு மாதம் 101 வாங்குவேன், ஒரு மாதம் 102 வாங்குவேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆவரேஜ் அவுட் ஆகுது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, க்ரோத் இன்வெஸ்டிங்கில் லம்சம்மை இது பண்ணாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஈவன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் மொத்தமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட என்ன ஆடட் அட்வான்டேஜ்னா, இதே மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி சிப் அப்ரோச்சில் மாதம் மாதம் அப்படி தான் வந்து அவங்க பெரிய அட்வைசர் இல்லை வந்து அனலைஸ்ட் எல்லாமே சொல்லி கொடுக்குறது. என்னென்னா,
சிப் அப்ரோச் செலக்ட் பண்ணுங்க. அப்படியே பணம் இருந்தாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மொத்தமாக உடனே அந்த பணத்தை வந்து டெப்ட் ஃபண்டில் போட்டு அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பண்ணு, மாசம் மாசம் இவ்வளோ பணம் வந்து ஈக்விட்டிக்கு போகணும் அப்படின்னு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது ஏன் எல்லாரும் இந்த அட்வைசர் சொல்றாங்கன்னா, இந்த வாலட்டிலிட்டியை பயன்படுத்திக்கிறது. ஓகே சரி, எகைன் வந்து என்னன்னா, அடுத்த அட்வைஸ் அடுத்த சஜஷன் என்ன அப்படின்னா, க்ரோத் இன்வெஸ்டிங்ல ஒன்லி லார்ஜ் கேப் மட்டும் பயன்படுத்துங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. ஏன் அப்படின்னா, மைக்ரோ கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுனு பிளஸ் வந்துட்டு குளோபல் லெவல் ரிசெஷனு இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்கும்போது, ரிசெஷன் போது ரொம்ப எல்லாமே அடிபடும், இருந்தாலும் ஒரு நார்மல் ஒரு சைனா யூஎஸ் சைனா ட்ரேட் வார் இந்த மாதிரி விஷயங்கள் கூட, எது வந்து அதிகமாக அடிபடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் தான் வந்து அதிகமாக அடிபடும். ஓகே ஸோ அப்படிங்கும் போது இது எப்படி உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, லார்ஜ் கேப்ங்கிறது ஒரு பெரிய வளர்ந்த மரம் மாதிரி, ஓகே, இதே மிட் கேப் ஸ்மால் கேப் இதெல்லாம் வந்து ஒரு செடி மாதிரி, ஓகே, அது ஒரு மரமாக ஆறு வரைக்கும் அதை பாதுகாத்தாகணும். ஓகே அப்படி பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது வந்து பல சுச்சுவேஷனில் வந்து கடந்து வரணும், ஒரு புயல் வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காற்று அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து மழை வந்து கடந்து வரணும், அப்போ தான் வந்து இது பண்ண, அதனால தான் என்ன பண்ணுறாங்க, வெளி வந்து போடுறாங்க. ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து க்ரோத் இன்வெஸ்டிங்கில் ஹையர் வேல்யூஷனை அது வந்து மிட் கேப்பாக இருக்கட்டும் ஸ்மால் கேப் இதை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகிடுன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஹையர் வேல்யூஷனில் வாங்குறீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது, யூஎஸ் சைனா ட்ரேட் வார் இந்த மாதிரி குளோபல் கியூஸ் இல்லை, நம்ம இந்தியா வந்துட்டு எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது, நிறைய ஏன்னா வந்து மார்க்கெட் ஏதோ வச்சு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ் பேஸ் தான் இல்லையா, அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக அடிப்படுறது இந்த மிட் கேப் ஸ்மால் கேப். ஓகே ஸோ அதனால லார்ஜ் கேப் மட்டும் செலக்ட் பண்ணுங்க, அதை தவிர சில பேருக்கு வந்து ரிஸ்க் அப்படேட் அதிகமாக உள்ளவங்க, அதே டைத்து நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு இந்த கம்பெனியில் அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு மிட் கேப் செலக்ட் பண்ணலாம், அது வந்துட்டு செகண்டரி என்னை பொறுத்தளவுக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து லார்ஜ் கேப் தான் கொடுப்பேன். சரி அதுக்கப்புறம் இந்த லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும் இல்லை சப்போஸ் வந்துட்டு ஒருத்தர் ரிஸ்க் அப்படேட் நான் மிட் கேப் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்குங்க. அப்படி பண்ணும்போது என்ன நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோலுமே சொன்னேன், லோ பீட்டா ஹை பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டா பற்றி ஒரு வீடியோ வந்து தெளிவாக போட்டிருக்கோம். அப்படிங்கும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, லோ பீட்டா ஸ்டாக்ஸை வந்து லாங் டேர்ம் செலக்ட் பண்ணும்போது லோ பீட்டா ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும், அதுவும் பர்டிகுலராக எதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரோத் இன்வெஸ்டிங்கில். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ லோ பீட்டா வந்து நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு க்ரோத் வேணும், அதே டயத்தில் நம்ம வந்து அதிகமான வேல்யூஷனில் வாங்கியிருக்கிறதுனால அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ பீட்டாவாக இருந்தால் ரொம்ப அடிபடும், அதாவது வந்து மார்க்கெட் வந்துட்டு சாரி ஹை பீட்டா வந்தால் மார்க்கெட் வந்துட்டு ஒரு மடங்கு போச்சுன்னா ஹை பீட்டா வந்துட்டு ரெண்டு மடங்கு வந்துட்டு என்ன வாலட்டில் ஆகும், அப்போ வந்து நம்மளோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அடிபடும். அதே லோ பீட்டா நீங்கள் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன சொல்வது, நம்ம கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அதே மாதிரி வந்து க்ரோத் வந்து சீரான க்ரோத்தாக இருக்கும். அதனால தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்பொழுதுமே வந்து லோ பீட்டா ஸ்டாக் செலக்ட் பண்ணால், அந்த லோ பீட்டா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கோடக் பேங்க் இதெல்லாமே வந்து லோ பீட்டா ஸ்டாக்ஸ். இதை வந்து எப்படி பார்க்கணுங்கிறது லார்ஜ் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் மூஞ்சதில் வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே சரி இப்போ நம்ம அடுத்து எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ இன்வெஸ்டிங். ஓகே ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங்கில் பேசிஸ் என்ன அப்படின்னா, நான் ஏதோ ஒரு காரணத்தினால எக்கனாமிக் ஸ்லோடவுனாலேயோ இல்லை வந்து கம்பெனியோட யூஎஸ்எஃப்டி இஷ்யூனாலேயோ ஃபார்மா கம்பெனி இருந்துச்சுன்னா மற்றதில் வந்து மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ்னாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி வந்து என்ன ஆயிருக்குன்னு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து ஒரு நல்ல வேல்யூல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ நல்ல வேல்யூல கிடைக்கும்போது ஒரு ப்ரைஸ் வந்து என்ன அப்படி சொல்லுவாங்க, ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெரி அட்ராக்டிவ் ஃபேர் ஆக்சுவலி, அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸ்பென்சிவ் இந்த மாதிரி இருக்குது. ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது வேல்யூ இன்வெஸ்டிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே டயத்தில் அங்கேயும் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் கம்பெனிஸை செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வந்து லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, மைக்ரோ கேப் இருக்குது. ஆனால் வேல்யூ இன்வெஸ்டில் மிக முக்கியமான விஷயம்னா, அது ஆல்ரெடி வந்து அடிபட்டு நெளிஞ்சு கிழிஞ்சு வந்து ஒரு பிரைஸ் வந்து அட்ராக்டிவ் பிரைஸ் வந்துருச்சு, அதாவது வெரி அட்ராக்டிவ் பிரைஸ் வந்து ஈவன் அட்ராக்டிவ் செலக்ட் பண்ணலாம், வெரி அட்ராக்டிவ் பிரைஸ் வந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த பிரைஸ் இன்னொரு வாட்டி கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுனால தான் வந்து அந்த வேல்யூ இன்வெஸ்டில் சொன்னபோது என்ன சொன்னேன், ஜுன்ஜுன்வாலாவும் வாரன் பஃபட் என்ன சொல்கிறாங்கன்னா, வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நீங்கள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி செலக்ட் பண்ண பிறகு அது என்ன ஒரு கேப்பாக இருக்கட்டும், லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப் இருக்கட்டும், ஸ்மாலாக இருக்கட்டும், கண்ணை மூடிட்டு வாங்க. அது எப்படி வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுன்ஜுன்வாலா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு டைமிங் பண்ணாதீங்க மார்க்கெட்டு, புல்லிஷ் மார்க்கெட் போய் கண்ணை மூடிட்டு இந்த இது வாங்குங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ப்ரைஸ் இன்னொருட்டி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பில்லியன் டேஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் டைம் போடுவாங்க, அந்த டயத்தில் ஹெவி சேல்ஸ் நடக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ப்ரைஸ் இன்னொருட்டி கிடைக்க போகிறதுன்னு சொல்லிட்டு அப்போ அல்லு அல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்னன்னா, வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நல்ல ஸ்டாக் வந்துட்டு குவாலிட்டி கம்பெனிஸ் வந்துட்டு உங்களுக்கு சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும் அல்லுன்னு அல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் என்ன சஜஷன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த கேப் வேணால் எடுக்கலாம், லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும்,
மிட் கேப்பாக இருக்கட்டும் ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னா நீங்கள் வாங்குறது வந்து லோ ப்ரைஸு. ஸோ அப்படி வாங்க ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் ஒன்ஸ் வேல்யூ ஸ்டாக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அது வந்து திருப்பி வந்து ப்ரைஸ் குறையிறது வந்து மெரிய அது பெரிய ஒரு வேறுபாட்டில் வந்து குறையாது. ஏன் அப்படின்னா அது ஆல்ரெடி அடிப்பட்ட ஸ்டாக்கு, ஆல்ரெடி ப்ரைஸ் குறைஞ்ச ஸ்டாக், இதுக்கப்புறம் குறையிறது ஒன்றும் இல்லை. ஆனால் க்ரோத் இன்வெஸ்டிங் குறையும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் மிட் கேப்பில் இது பண்ணாதீங்க, ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, மைக்ரோ கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பர்டிகுலர் லார்ஜ் கேப் பண்ணுங்க, அதுவும் வந்து லோ பீட்டா அப்படின்னா ரொம்ப சேஃபர் சைடாக வந்து எடுத்துகிட்டு வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங்கில் வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி செலக்டடு எந்த கேப்பாக இருந்தாலும் ஓகே, ப்ரைஸ் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும் சாரி லோ பீட்டாக இருக்கட்டும் ஹை பீட்டாக இருக்கட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தா நம்மளோட வீடியோ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு க்ரோத் இன்வெஸ்டிங் சிறந்ததா வேல்யூ இன்வெஸ்டிங் சிறந்ததா அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பல ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா வேல்யூ இன்வெஸ்டிங் தான் வந்து இந்த லாங் டேர்மில் வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மல்டி பேக்கர்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப வந்துட்டு அதிகமாக ஏறிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலாக்ஸோ ஃபுட் வேறு எடுத்து எடுத்திங்கன்னா ஒரு ஸ்மால் கம்பெனிலருந்து பன்மடங்கு வந்து ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எதில் நடந்திருக்கு அப்படின்னா ஸ்மால் கேப் மிட் கேப் இதில் தான் வந்து பார்த்தா அதிகமாக நடந்திருக்கு. இப்போ வந்து ஜிஞ்சிர்மாலா கூட என்ன பண்ணாரு, டைட்டன் வந்து 3 ரூபாய்க்கு வாங்கினார், அப்போ வந்து அது மிட் கேப்பாக இருந்துச்சு. அப்போ என்ன அதில் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்கில் வந்து பண்ணியிருக்காரு, ஓகேவா, க்ரோத் இன்வெஸ்டிங் பண்ணல, அது வந்து அவருக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிச்சு. ஸோ இவங்க எல்லாருமே யாருன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களாம் ஒரு எஃப்ஐஐ மாதிரி, இவங்களாம் தான் பெரிய ஜாம்பவான்கள். ஓகே, எஃப்ஐ எடுத்துங்க, இல்லை வந்துட்டு நம்ம வாரன் பஃபர் எடுத்துங்க, அவர் வந்துட்டு பர்க்ஷயர் ஹாத்வேங்கிற கம்பெனி ரன் பண்ணுறாரு. ஜிஞ்சிர்மாலா எடுத்துகிட்டு இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துட்டார், ஒன்றும் வேறு வேலையில் ஒன்றும் பர்சனாக பண்ணல. அவர் வந்து மேபி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு அவர் ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருக்கார், இருந்தாலும் அவரோட மெயின் வந்து ப்ரொஃபஷன் இதை எடுத்துட்டார், ட்ரேடிங் எடுத்துட்டார். ஸோ அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் ஒன்லி வேல்யூ இன்வெஸ்ட் தான் பண்ணுறாங்க, க்ரோத் இன்வெஸ்டிங் பண்ணுறதில்ல. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்ட் எடுத்துக்கிட்டால் நம்ம வேறு தொழிலில் இருக்கோம், நம்மளோட பொழப்பு வந்து வேறு அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிங் இருக்குது, இந்த மாதிரி மற்றவங்க சம்பாதிக்கும்போது நம்ம ஏன் சம்பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்டு இருக்கோம், விஷயம் இந்த மாதிரி இன்வெஸ்டிங் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்படிங்கும்போது என்னை பொறுத்தவரை கேட்டால் நம்ம ரெண்டுமே இன்வெஸ்ட் பண்ணணும், க்ரோத் இன்வெஸ்டிங், அதாவது பர்டிகுலர் கண்ட்ரி லைக் இந்தியாவில் வந்துட்டு நல்லா வந்துட்டு க்ரோத் இருக்குது, அதனால தான் வந்து நிறைய எஃப்ஐ இங்கே வராங்க, அதனால் இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி அப்ரோச் செலக்ட் பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி லார்ஜ் கேப். அதுக்கப்புறம் வந்துட்டு வேல்யூ இன்வெஸ்டிங் இன்வெஸ்ட் பண்ணலாமா, கண்டிப்பாக அதையும் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸையும் பார்க்க முடியும். நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நண்பர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் இன்வெஸ்டிங் மட்டும் நான் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கம்பெனிஸ் மட்டும் எடுத்து அதே டைத்தில் நான் லார்ஜ் கேப்பில் பண்ணால் இந்த லார்ஜ் கேப் எல்லாமே ஆல்ரெடி வளர்ந்த கம்பெனியில் சார் அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் வந்து என்னென்ன பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு 15% 20% கிடைக்கும், ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறேன், அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தா வேல்யூ இன்வெஸ்டிங்கில் வந்து அதை இது பண்ணுங்க, ஆனால் வந்து அட்ராக்டிவ் ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதில், ஸ்மால் கேப் மிட் கேப் இதுலலாம், ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஹையர் வேல்யூஷனில் கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பலவிதமான எப்படி காலநிலை மாறுபடுது, குளிர்காலம் வெயில் காலம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டை வந்து நிறைய விஷயத்தை தாண்டி போகும்போது எக்கனாமிக் ஸ்லோ டவுன், குளோபல் கியூஸு, அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ இந்த இஷ்யூ ட்ரேட் வார்ன்னு சொல்லிட்டு வரும்போது இந்த இதெல்லாம் அடிபடும். எது, இந்த மிட் கேப் இதெல்லாம் வந்து நீங்கள் க்ரோத் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா அடிபடும். ஓகே, ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா வேல்யூ இன்வெஸ்டிங் தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, நம்மளமாக ரீட்டைல் இன்வெஸ்ட் வந்துட்டு க்ரோத் இன்வெஸ்டிங்லையும் பண்ணணும், வேல்யூ இன்வெஸ்டிங்லையும் பண்ணணும். க்ரோத் இன்வெஸ்டிங்கில் வந்துட்டு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸை செலக்ட் பண்ணுறோம், ஹையர் வேல்யூஸ் வந்து இருந்தாலும் லோ பீட்டா ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணுறோம், எகெயின் ஒன்லி லார்ஜ் கேப்பில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்படி அதை தவிர வந்து சில பேர் ரிஸ்க் அப்பட்டு உள்ளவங்க மிட் கேப்பில் செலக்ட் பண்ணலாம், பட் அட் த சேம் டைம் யூ செலக்ட் ஆக்சுவலி லோ பீட்டா ஸ்டாக்ஸ். ஓகே, வேல்யூ இன்வெஸ்டிங்கில் ஃபண்டமெண்டலி கம்பெனி ஸ்ட்ராங் கம்பெனிஸை செலக்ட் பண்ணுங்கள், எந்த கேப்பாக இருந்தால் எடுங்க, அது லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும் மிட் கேப்பாக இருக்கும் ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும். இன்னொன்று ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் கம்மியான ப்ரைஸ் எடுத்துறீங்க, இது வளர்த்துக்கு லேட் ஆகும், அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வர டிவிடெண்டை நீங்கள் எடுத்த ப்ரைஸை வந்து வந்துடும் வேல்யூ இன்வெஸ்டிங்கில். ஓகே, ஸோ அதனால் ரெண்டு இன்வெஸ்டிங் வந்து பண்ணுறது தான் ரீட்டைல் இன்வெஸ்ட் சிறந்தது, அது டு பீட் த இன்ஃப்ளேஷன், அதே டைத்தில் லாங் டேர்மில் நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்க தகவல் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்பொழுதும் பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.